மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்சைம் யூஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதாவது என்சைமை கேட்டலிஸ்டா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் இப்போ என்சைம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்சைம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் சரிங்களா நிறைய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்ததுக்கு பேரு இன்னும் ஸ்பெசிஃபிகேஷனோம்னா சொன்னோம்னா ஆல்பா அமினோ அசிட் சேர்ந்ததுக்கு பிறகு தான் என்னது ப்ரோட்டீன்ஸ் அந்த ப்ரோட்டீன் சேர்ந்ததுக்கு பிறகு தான் என்னப்பா சொல்லுவாங்க என்சைம்ஸ் அப்போ என்சைம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சரிங்களா அமினோ அசிட்ஸ்னால் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் என்ன சொல்கிறாங்க என்சைம்ஸ் என்சைம்ஸ் அப்படின்னு சொன்னால் காம்ப்ளஸ் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் வித் த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக அதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தி கேட்டலிஸ்ட் இன் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம் சரிங்களா உயிருள்ள பொருட்கள் மீது இல்லை உயிருள்ள சரிங்களா பொருட்கள் அல்லது உயிருள்ள உயிரினங்கள் மீது வந்துட்டு இது என்ன பண்ணுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துது சரிங்களா இது ஆக்டர்ஸே என்னது கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் என்னது இட் இன்க்ரீஸஸ் ஆர் டிகிரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் என்னென்னா ஆல்டர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க தே ஆர் ஆஃப் அண்ட் ப்ரெசென்ட் இன் கொலாய்டல் ஸ்டேட் சரிங்களா கொலாய்டல் ஸ்டேட்டில் தான் என்சைம்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க கொலாய்டல் ஸ்டேட் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு பார்ட்டிகளோட சைஸ் டென் ஆம்ஸ்டாங்கில் வந்து டூ தௌசண்ட் நம்ஸ்டாங் குறைக்கு இருந்ததுன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் கொலாய்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பயன்படுத்துகிற ஐஸ்கிரீமில் இருந்து நிறைய பொருட்கள் எல்லாமே மேக்சிமம் கொலாய்டல் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்சன்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் அதாவது என்சைம் வந்துட்டு பர்டிகுலராக இருக்கும் இந்ததுக்கு இந்த தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதைத்தான் நம்ம வந்துட்டு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அதுதான் ஸ்பெசிஃபிக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க த என்சியம் இன் இனிய பர்டிகுலர் லிவிங் செல் கேன் கேட்டலிஸ்ட் த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் இந்த செல் சரிங்களா ஒவ்வொரு நேரம் நம்ம உடம்புல உள்ள அந்த செல்லே சரிங்களா செல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லிவிங் செல்ஸ் அந்த செல்கள் செல்களே என்ன பண்ணுது கேட்டலிஸ்ட்டை உருவாக்கி அதோட ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்சைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் ஒரு என்சைம் படிச்சிருப்போம் இன்வர்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா மொலாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொலாசஸ் அப்படின்னு சொன்னால் கரும்பஞ்சக்கரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த மொலாசஸை என்ன பண்ணது இன்வெர்டேஸ் என்சைம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு குளுக்கோஸாகவும் பிரக்டோஸாகவும் போகும் அப்போ இந்த இடத்துல இன்வெர்டேஸ் அப்படின்றது இந்த மொலாசஸ் அதாவது இந்த சுக்ரோஸ் ஐ மீன் என்ன சொல்லுவாருன்னா இந்த டைசாக்ரைடா மோனோசாக்ரைடா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு என்சைம் அப்படின்னு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி இப்ப குளுக்கோஸ் அல்லது இருக்குன்னா அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு எத்தனாலா மாத்துவீங்க சரிங்களா அதை எத்தனாலாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாத்துவீங்க இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன என்சைம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைமேஸ் அப்போ இந்த டைசாக்ரைடை மோனோசாக்ரைடை மாற்றுறதுக்கு நீங்கள் இன்வெர்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இந்த மோனோசாக்ரைடை எத்தனால் கார்பன் கார்பன் டைஆக்சைடாகவும் தஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்ததுக்கு நீங்கள் சைமேஸ் தான் என்ன பண்ணணும் நீங்கள் சைமேஸ் அப்படின்றத தான் நீங்கள் என்சைம் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க தேர்டு பாயிண்ட்டாக இருக்குது சரிங்களா இந்த என்சைம்ஸ் இந்த ஈஸ்ட் கண்டெய்ன்ஸ் என்சைம் சைமேஸ் விச் கன்வெர்ட்ஸ் குளுக்கோஸ் இன் டூ எத்தனால் அண்டு கார்பன் டைஆக்சைடு த என்சை மைக்ரோடெர்மா அசிட்டி ஆக்சிடேஸ் ஆல்கஹால் இன்டூ அசிட்டிக் ஆசிட் உங்களுக்கு ஆல்கஹால் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓஎச் ஃபங்க்ஷன் குறிப்பு உள்ளது அதை என்னவோ மாற்ற போகுது ஆசிட்டா மாற்றப்போகுது ஆல்கஹாலை ஆசிட்டாக மாற்றுறதுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் பயன்படுது இந்த என்சேம் யூரியஸ் ப்ரெசன்ட் இன் இயர் சோயாபீன்ஸ் ஹைட்ராலிஸ்த யூரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் விட்டு பார்த்துங்க அதாவது என்சேம்ஸ் வந்துட்டு பர்டிகுலர் ரியாக்சன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் இந்த ரியாக்ஷன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் என்சேம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு உள்ள சப்ஸ்டேட் சப்ஸ்டேட் மாலிகுல்னா ரியாக்டன்டோட என்சேம் வந்துட்டு சப்ஸ்டேட்டோட ரியாக்ட் ஆகி என்சேம் மாலிக்குள் சப்ஸ்டேட்டோட ரியாக்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது இது அன்ஸ்டேபிள் சரிங்களா என்சேம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர் அதுக்கடுத்து இந்த என்சேம் சப்டேட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது ப்ராடக்ட்டு பிளஸ் என்சேம் ஏன்னா வந்துட்டு என்ன பண்ணால் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனல் எவ்வளோ வாட் பண்ணமோ அது வந்துரும் அதை தான் இங்கே மெக்கானிசத்தில் சொல்லியிருக்காங்க த ஃபாலோ மெக்கானிசம் இஸ் ப்ரொபோஸ்டு பை ப்ரொபோஸ்டுடு ஃபார் த என்சேம் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேர் இ இஸ் த சப்ஸ்டேட் எஸ்இஸ் இஸ் இஎஸ்இஸ் பர்சன்ட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் பி இஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்சேம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் ஸோ சட்டேன் ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஏன்னா என்சேம் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதோட பண்புகளை பார்க்க போகிறோம் எப்படி ஸ்பெசிஃபிக் த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் கன்வர்ஷன் இஸ் த ஸ்பெஷல் கரெக்ட்ரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சேம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் என்சேம் மே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏ மில்லியன் மாலிக்யூல்ஸ் ஆஃப் எ ரியாக்ஷன் இன் ஏ மினிட் சரிங்களா ஒரு 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 நிமிடத்தில் என்ன பண்ணிடுவோம் நிறையா மில்லியன் அப்படின்னு சொன்னால் டென் லாக்ஸ் அப்படின்னு தெரியும் அந்த அந்த அளவுக்கு ப்ராடக்ட் மாலிக்யூல்ஸை ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு மைனட் குவான்டிட்டி ஆட் பண்ணால் போதும் அப்போ என்சேம் வந்துட்டு ரொம்ப வெரி ஸ்மால் அமௌண்ட்டு இருந்தால் போதும் அதாவது கேட்டல் யூஸ் பண்ணுற என்சேமு வெரி ஸ்மால் அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஏதோ ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு டிசோசியேஷன் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹச் டூ ஓ டூ ஹைட்ரஜன் பராக்சைட் தெரியும் ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவோம் இது டிசோசியேட் ஆகி வாட்டராகவும் ப்ளஸ் ஆக்சிஜனாகவும் போகும் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ஆட்டோ டிஸ்ப்ரோபனேஷன் ரியாக்சன் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இந்த ரியாக்ஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா என்சிஎம்எம் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க ஃபார் திஸ் ரியாக்சன்சிஎம் கேட்டலிஸ்டாக இது பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேஷன் எனர்ஜி டூ க்ளோ க்ளோரி அளவுக்கு குறைஞ்சி ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோ தேவையான ஃபஸ்ட்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இதில் மெட்டல் கேட்டலிஸ்ட்டு என்சேம் போல நீங்கள் மெட்டல் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட்டு போட்டிங்கன்னா இது சும்மாவே ஆக்டிவேஷன் எனர்ஜி பதினெட்டு க்ளோ கலோரி தேவைன்னு சொல்கிறாங்க பெர் மோல்னு இதே வந்துட்டு இதுக்கு பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் லெவன் பாயிண்ட் செவன் க்ளோ க்ளோரியாக சேஞ்ச் ஆகுது இதே வந்துட்டு நீங்கள் என்சேமை கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இதோட எனர்ஜி எவ்வளவா குறைக்கப்படுகிறது டூ க்ளோரி அப்போ ஆக்டிவேஷன் என்ஜி குறைக்கிறது ரியாக்சனோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்சைம் வந்துட்டு ஒரு மைனட் குவான்டிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பாயிண்ட்டில் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இஸ் கேட்டலிஸ்டிஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர் சரிங்களா இப்போ இந்த இடத்துல யூரியா கொடுத்துருக்காங்க யூரியானா என்கஸ் டூ சிஓ டூ டையமைடு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் சரிங்களா நீங்கள் வயலில் வாங்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா இந்த உரம் மூடையில் போட்டிருப்பாங்க நைட்ரஜன் அப்படின்றது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஏன்னா நைட்ரஜன் வந்துட்டு தாவரங்கள் வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் நைட்ரஜன் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய உரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா அப்போ இந்த யூரியாவை வந்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணி அமோனியாவும் வாட்டராகவும் மாற்றுற ரியாக்ஷன்ஸில் அமோனியாவை மாற்றுறதுக்கு வந்துட்டு எந்த என்சைம் தான் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் யூரியா அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த என்சைம் யூரியஸ் சாரி யூரியஸ் அப்படின்ற என்சைம் வந்துட்டு யூரியாவை அமோனியாவை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சரிங்களா யூரியஸ் விச் கேட்டலிஸ் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் யூரியா டஸ் நாட் கேட்டலிஸ் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் இன்ஸ் மெத்தில் யூரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா யூரியஸ் போட்டிங்கன்னா இது என்ன மாற்றிடும் அமோனியாவை மாத்துது அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா என்சைம் யூரியஸ் விச் கேட்டலிஸ் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் யூரியா

அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் சரிங்களா அந்த என்சியம் கேட்டலிஸ்ட் ரியாக்சன் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்ற இடத்துல தான் அதிகமாக இருக்கும் அட் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர் பட் எபோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சியம் இஸ் டிஸ்ட்ராய்டு சரிங்களா இது வரைக்கும் தான் என்சிஎமோட ஸ்பெசிஃபிக் இருக்கும் இதுக்கடுத்து இந்த ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும் அப்புறம் என்ன என்னது ரியாக்ஷன்ஸ் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எந்த இடத்துல என்சிஎம்மோட ஆக்டிவிட்டி மேக்ஸிமமாக இருக்கோ சரிங்களா என்சே மோடு ஆக்டிவிட்டி இல்லைனா ரேட் ஆஃப் தரியாக்சன்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சர் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபார்ட்டி டிகிரி அப்போ இந்த ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் என்னென்ன அக்யூரேட்டாக சொன்னோம்னா தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் போட்டிருக்காங்க அந்த ரேஞ்சில் தான் என் மோட் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த டெம்பரேச்சருக்கு பேர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இந்த ரேட் மே ஈவன் ட்ராப் ஜீரோ இந்த டெம்ப்ரேச்சர் ஆக்டிவிச்சி என்சிஎம் ஆக்டிவிட்டி ஹை ஆர் மேக்சிமம் இஸ் கால்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் இந்த நோட் பண்ணியிருக்காங்க இந்த டெம்பரேச்சர் அட் அட்விச் என்சை ஆக்டிவிட்டி ஹை எந்த இடத்துல என்சை ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வால்வ் இன் இன்ஏ ஹியூமன் பாடி ஹேவ் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி அதுதான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்கிறாங்க தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டூரிங் ஹை ஃபீவர் அஸ் பாடி டெம்பரேச்சர் மேலாப்ஸ் அண்ட் லீட் டு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணும் பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணுவோம் எப்படி ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பிஹெச் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் லாக் பேஸ்டன் ஹச் ப்ளஸ் என்ஸோட கான்சன்ட்ரேஷன் அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் பிஹெஹெச் வலியும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரேட் இஸ் மேக்ஸிமம் பிஹெச் இஸ் கால்ட் ஆப்டிமம் பிஹெச் எப்படி என்சிஎம்மோட ஆக்டிவிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அதே அதேமாதிரி என்சிஎம்மோட ஆக்டிவிட்டி எந்த இடத்துல மேக்சிமமாக இருக்கோ அந்த பிஹெச்சுக்கு பேர் ஆப்டிமம் பிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்சிஎம் கேன் பி இன்கிப்டட் இன்கிபிட்டட்னா தடை பண்ணலாம் பாய்சன்டு பண்ணலாம் த ஆக்டிவிட்டி ஆஃப் என் இஸ் டிகிரீஸ்ட் அண்ட் டிஸ்ட்ராய்டு பை பாய்சன் இந்த ஃபிஸியாலஜிக்கல் ஆக்சன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு த இன்கிபிசன் ஆக்சன் எக்ஸாம்பிள் சல்ஃபா ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் பென்சிலின் இன்கிபிட்ஸ் த ஆக்சன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் யூஸ்டு ஃபர் கியூரிங் டிசீஸ் லைக் நிமோனியா டிசென்ட்ரி காலரா அண்ட் அதர் இன்ஃபெக்ஷ இன்ஃபெக்சிஸ் டிசீஸ் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் என்சிஎம்மோட என்சிஎம் வந்துட்டு என்னவா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டலட்டிக் பாய்சனாகவும் ஆட் பண்ணலாம் அதாவது அந்த அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ப்ரொமோட்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் ரியாக்சனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது கேட்டலட்டிக் பாய்சன் அப்படின்னு சொன்னால் ரியாக்ஷனோட ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா தெரியும் இந்த கேட்டலட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் இஸ் இன்க்ரீஸ்டு பை கோ என்சேம்ஸ் அதுதான் ப்ரொமோட்டார்ஸாவும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆறு பாயிண்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வெரி ஸ்மால் அமௌண்ட்டு போதும் அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு வெரி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அதை பற்றி பேசியிருக்காங்க எந்த இடத்துல என்சிஎம்எம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் எந்த இடத்துல என்சிஎம்மோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த பிஹெச்சுக்கு பேர் ஆப்டிமம் பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்ட்டு அதை வந்துட்டு கேட்லட்டிக் பாய்சனாகவும் யூஸ் பண்ணலாம் கேட்லட்டிக் எனது ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் என்சிஎம்ஸில் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா தேங்க் யூ